வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 2 4 5 7 8 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9380855-0300. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு சாஸ்திர சம்பந்தமான பதிவு தான், ஆனா இது கவனமாக கேளுங்க. எல்லார் வீட்லயும் ஒரு தவறு செய்கிறார்கள். என்னன்னா, பழைய துணி ஒரு டிஷர்ட் வீட்டுக்காரங்க வாங்கியிருக்காங்க, 10 நாள் தான் போட்டிருப்பாங்க, கீழே சின்னதாக கிழிஞ்சிடுச்சு. அந்த துணியை என்ன பண்ணுறாங்க, அப்படியே போய் ஒரு 7 பிராமணனுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க டிஷர்ட். கிழிந்ததை தானமாக கொடுத்தால், யாருக்கு தானமாக கொடுத்தாலும் உங்களுக்குத்தான் தரித்திரம் பிடித்துக் கொள்ளும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழிந்த துணியை, ஒரு பொட்டு தானே வீட்டு வேலைக்காரிக்கு கொடுத்துடலாம், நல்ல புடவை. அந்த அம்மாவை பார்க்குது, அம்மா கிழிஞ்சது தானம்மா, லைட்டாக தானம்மா போட்டிருக்கு, நான் பார்த்துக்கிறேன்மா. கொடுக்காதீங்க. நீங்கள் தரித்திரத்தை வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே, ஆனால் கிழிந்த துணியை தானம் கொடுங்கள். அதாவது நான் சொல்றது பெருசா கிழிஞ்சா கொடுக்க மாட்டோம், ஆனா சின்னதா கிழிஞ்சிருத்துனா சின்னதா இருக்கு. ஐயோ, 10,000 ரூபா போட்டு வாங்கின ஒரு பட்டு புடவை கிழிஞ்சு போச்சு, மடிக்கிற இடத்துல லைட்டா கிழிஞ்சிருச்சு, இதை கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுக்காதீங்க. அந்த பட்டு புடவை விலைக்காது போடுங்க. தயவு செய்து தானம் கொடுத்துரு, யாருக்கும் தானம் கொடுக்க கூடாது. கொடுத்துட்டீங்கன்னா பின்வரும் விளைவுகள், தரித்திரத்துக்கு நீங்க மட்டும்தான் காரணங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, தானம் அப்படின்னு எடுத்தா சில தானங்களை சில பேருக்கு கொடுக்கலாம். பிராமணர்களுக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் கொடுக்கக்கூடியதை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கோவிலே இருக்கக்கூடிய பூசாரிக்கு வெள்ளை வேட்டியோ காவி வேட்டியோ 4 முழம் இல்லாது 8 முழம் தான் வாங்கி தரணும், துண்டோட வாங்கி தரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரி, அவர் அம்மன் கோவில் இருந்தாலும் சரி, எந்த கோவில் இருந்தாலும் சரி, அவர் அம்மன் கோவில்லையோ எந்த கோவில்லையோ வேலை செய்கிற பூசாரி என்பவருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் வெள்ளை வேஷ்டியோ காவி வேஷ்டியோ 8 முழம் மட்டும்தான் வாங்கி தரணும். எப்படி, வித்து துண்டோட வாங்கி தரணும். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் சில கோவில்கள்ல பூசாரியும் அங்க இருப்பாரு, பூசாரியோட மனைவியும் அந்த கோவில் இருப்பாங்க. அப்ப வேஷ்டியும் துண்டும் வாங்கி கொடுக்க கூடாது, புடவையோட சேர்த்து வாங்கி தரணும். ஏன்னா அந்த அம்மா இருக்கு இல்லையா, வெறும் வேஷ்டி கொடுக்க கூடாது. இது பூசாரிக்கு செய்யக்கூடியது. அடுத்தது, திருநங்கைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூசாரிக்கு 8 முழம் வேட்டி காவி வேட்டியோ வெள்ளை வேட்டியோ, பூசாரியோட மனைவி அங்கு இருக்கிறாள் என்றால் அவர்களுக்கு ஒரு புடவையோ வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு என்ன நன்மை? எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, என் பையனுக்கு வரம் வந்து தட்டி போயிட்டே இருக்கு, என் பொண்ணுக்கு வரம் வந்து தட்டி போய்கிட்டே இருக்கு, அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த பூசாரிக்கு வேஷ்டி துண்டு புடவை வாங்கி கொடுத்தா கண்டிப்பா உங்கள் வீட்டிலே எட்டி மேளம் என்பது கூடிய விரைவிலே நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அடுத்தது, திருநங்கைக்கு என்ன வாங்கி தரணும், புடவை ரவிக்க விட்டு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழம் இதுதான் கொடுக்கணும். வெறும் புடவையை கொண்டு போய் கொடுத்துடாதீங்க. இது வாங்கி கொடுத்தா என்ன நடக்கும், தீர்க்க சுமங்கலி பவ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தீர்க்க சுமங்கலி பவ. ஆனா நீங்க வாங்கி கொடுக்கும் போது அந்த திருநங்கையோட மனது எப்படி தெரியுமா குளிரும், ஏன், அவங்களுக்கு புடவை ரொம்ப பிடிக்கும். இப்ப இருக்கிற
திருநங்கைகள்லாம் புடவை கட்டக்கூடிய ஸ்டைலும் சரி, அவர்கள் அழகுபடுத்திக்கக்கூடிய ஸ்டைலும் சரி, அமைய அழகாக நேர்த்தியாக இருக்கிறது. அதனால நீங்க வாங்கி கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க, மா தீர்க்க சுமங்கலியா இருமான்னு உங்க தலையில கை வச்சு சொல்லுவாங்க. ரொம்ப 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 ராசியான விருது. நோட் பண்ணிக்கிறீங்களா? என்னென்ன வாங்கி தரணும் திருநங்கைக்கு? புடவை மட்டும் வாங்கி கொடுக்க கூடாது. புடவை, ரவிக்க பிட்டு, மஞ்சள், குங்குமம், வெற்றலை பாக்கு, இரண்டு வாழைப்பழம், முடிஞ்சா 11, 101, 501 தட்சணை, இது போதும். ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா போதும், 4 பேர் 5 பேருக்கு வாங்கி தரணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது பிராமணருக்கு, கோவிலுக்கு போறீங்க, அர்ச்சகர் இருக்கார், பிரதான அர்ச்சகர் இருக்கார், அவருக்கு வேட்டி வாங்கி தரணும். வஸ்திரதானம் சொல்லுவாங்க, 9x5 என்கிற ஒரு வேஷ்டி இருக்கும் கடையில், அவருக்கு 8 முழம் வாங்கி கொடுக்க கூடாது. 9x5 10x6 அப்படிங்கிற வேஷ்டி கடையில் இல்லை, எல்லா கடையிலையும் கிடைக்கும். நல்ல வேஷ்டி. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு ஒரு பாலியஸ்டர் வேஷ்டி கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அந்த பாலியஸ்டர் வேஷ்டி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் பிடிக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஏனோ தானோ என்று ஒரு தானத்தை செய்யக்கூடாது, மனசார செய்யவும் தானம், வஸ்திர தானம்னு பேர். 9x5 10x6 என்கிற வேஷ்டி, ஒரு வேஷ்டி ஒரு அர்ச்சகருக்கு கொடுத்தால் போதுமானது கோவிலில், ரைட்டுங்களா? இதனால உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் விலகிவிடும். சரி, கோயிலில் இருக்கிற பிராமணர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா? இல்லை, எங்க எந்த பிராமணர்களுக்கு வேணாலும் கொடுக்கலாம், எங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்கலாம். ஆனா வெறும் வஸ்திரம் கொடுக்க கூடாது. வெத்தலை பாக்கு பழம் 101 ரூபா தட்சணை வச்சுதான் கொடுக்கணும். வெறுமனை கொண்டு போய் கொடுக்க கூடாதுங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்றீங்களா? 3 பேருக்கு போதும். இந்த தானங்கள் பண்ணால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது அதுல. அடுத்தது கிழிஞ்சு போனத யாருக்குமே தானம் கொடுத்து விடாதீர்கள். அது உங்களது வாழ்வாதார முறைகளையும் உங்களது லட்சுமி கடாட்சியையும் பாதிக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கிழிஞ்சு கொடுக்கவே கொடுக்காதீங்க. கிழிஞ்சு போச்சா, பாத்திரக்காரன்ட்ட போட்டு பாத்திரம் வாங்கிக்கங்க, என்ன வேணாலும் வாங்கிக்கங்க, அவன் வாங்கினா, இல்லைன்னா சுருட்டி குப்பை தொட்டியில போட்டுருங்க. ரொம்ப 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 நல்லது. நான் தானம் கொடுக்குறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு கிழிசலை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அப்படி பிரித்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, தானம் கொடுத்தான், அவனே மக்கள் இல்லாத பைய, நமக்கு தானம் கொடுத்துட்டான் நினைப்பார்கள், மனதார் நினைப்பார்கள், மனதால் நிச்சயமாக நினைப்பார்கள். யார் மனதையும் நாம் உள்ளே புகுந்து பார்க்க முடியாது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தானம் கொடுக்கறதா கொடுக்குறோம், கிழிசலை கொடுக்காதீங்க, நல்லதை கொடுங்க, இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க தானம். 3 பேருக்கு தானம் கொடுங்க. எந்த தானம் கொடுத்தாலும், ஒரு 10 ரூபா ஒரு தானம் கொடுக்குறோம் ஒரு பிச்சைக்காரனுக்கு அப்படின்னு சொன்னா, ஐயோ என் பணம் 10 ரூபா போதே வந்து நொய் நொய்ங்கிறானே, அந்த மாதிரி கொடுக்காதீங்க. அதுக்கு நீங்க தானமே கொடுக்க வேண்டாம், போயிடலாம், இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஆனா அந்த 10 ரூபா கொடுத்தாலும் சரி, 1 ரூபா கொடுத்தாலும் சரி, உங்க நிறைஞ்ச மனசோட செய்ய, நிறைஞ்ச மனசோடு எதை செய்தாலும் நன்மை உங்களுக்குத்தான். நிறையில்லாத மனசோடு செஞ்சா தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் தலையெடுத்தன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவருடைய தோஷமும் வந்து ஒட்டி கொள்ளும். இதே மாதிரிதான் கிழிச துணிய தானம் கொடுத்தா அவர்களுடைய பாவமும் தோஷமும் உங்களை வந்து அணுகும். புரியுதுங்களா? இப்ப எப்படி தானம் கொடுக்கணுங்கிறத நான் சொல்லி தந்தேன். இதெல்லாம் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டுமே செய்யணும். நம்பிக்கை இல்லாதவர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ரைட்டுங்களா? நல்லா இருங்க, தானம் கொடுங்க, நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். என்றென்றும் நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அடியேனுடைய பிரார்த்தனை. தினம் 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 உங்களுக்காக பரித்ராணாய சாத்துனாம் விநாசாய சதுஷ்கிதாம் தர்ம சவஸ்தா பனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். எது நடந்தாலும் அது அந்த கிருஷ்ணனுக்கே போய் சேரும், நன்மையும் அவனுக்கே தீமையும் அவனுக்கே. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரில் கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.